ஸ்ருதி ஸ்மிருதி புராணாநாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். அத்யாஹம் பதப்பிரக்ரியாயாம் விஷயே கிஞ்சித் பிரஸ்தோதும் இச்சாமி. தைத்திரிய சம்ஹிதாயாம் சதுர்த்த காண்டே பிரதம பிரஸ்னஸ்ய யுக்த்வா யமனசா தேவான் சுவர்யதோ தியாதிவம் இது வாக்கியஸ்ய ஏகைகஸ்ய பதஸ்ய சித்தி கதம் பவதி இது பிரஸ்தோதும் இச்சாமி. பிரதமபதம் யுக்துவாய இதி. தத்ர யுஜிர் யோகே இதி தாதுஹ் பூவாதேவ தாதவ இதி தாது சம்ஞா. இர இத்சம்ஞா வாச்ய இதி வார்த்திகேன இத்சம்ஞா பூத்வா அந்தோதாத்தஹ ப்ரகிருதிஸ்வரஹ தாதோஹ யுஜ் இதி தாதுஹ் யுஜ் இதி சிஷ்யதே. தத்ர யுஜ் அத்ர ப்ரத்யயஹ சமான கர்த்ருகயோ பூர்வகாலே இதி சூத்ரேண த்வா ப்ரத்யயோ பவதி. த்வா பூத்வா தஸ்ய இச்சம்யா சர்வம் பூத்வா தத்ராபி பிரகிருதிஸ்வர ஆதிதாதா. ததனந்தரம் அத்த விசேஷ சூத்ர த்வோ யக் இது விசேஷ சூத்ர சூத்ரா சொல்லக்கூடாது, சூத்ரம் நவுசகம் அது அடி சூத்ரம்னே அடி அத்த விசேஷ சூத்ரம் த்வோ யக் இது சந்தஸ்யேவ த்வா பிரத்யஸ்ய யக் ஆகமோ பவதி. யுஜ் பிளஸ் த்வா பிளஸ் அத்ர யக் இதி ஆகம. ததனந்தரம் ஆத்யந்த உடகிதௌ இதி சூத்ரேண அந்தே போதி யகாகமஹ. அபி ச த்வாதோசுன் கசுனஹ இதி சூத்ரேண அவ்யய சம்ஞா. த்வா அபி கிருத் பிரத்யயஹ தஸ்மாத் கிருத் ததித சமாசாஷ்ட இதி சூத்ரேண பிராதிபதிக சம்ஞா விபக்தி பிரத்யயஹ பவதி. யுஜ் தத்ர சு இதி விபக்தி பிரத்யயஹ. அவ்யயாத் ஆப்ஸுபஹ இதி சூத்ரேண அவ்யயாத் பரஸ்ய அவ்யயாத் உத்தரஸ்ய சுப்லுக் பவதி. தஸ்மாத் யுஜ் பிளஸ் த்வாய இத்யேவ சிஷ்யதே. அனுதாத்தம் பதமேகவர்ஜம் இதி சூத்ரேண யத் த்வா வகாரோத்தர ஆகாரஹ யதஸ்தி தத் ததேவ உதாத்த சிஷ்யதே. அன்யத் சர்வம் அனுதாத்தம் பவதி இதி அனுதாத்தம் பதமேகவர்ஜம் இதி சூத்ரேண பவதி. சதிஷிஷ்ட ஸ்வரோபலியான் இதி வார்த்திகேன ஆகாரஸ்யேவ ஆகாரஸ்யேவ உதாத்தத்தம் பவதி நது யகாரோத்தர உகாரஹ அபி ச யகாரோத்தர ஆகாரஹ. ததனந்தரம் சந்தி சூத்ரேண சோஹு குஹு இதி சூத்ரேண கவர்கத்வம். ததனந்தரம் ஜலாம் ஜஸ்ஜசி இதி சூத்ரேண ககாரஸ்ய ககாரத்வம் யுக்த்வாய இதி ரூபசித்தி பவதி. ததனந்தரம் உதாத்தாத் அனுதாத்தஸ்ய ஸ்வரிதஹ இதி சூத்ரேண யத் யகாரோத்தர அகாரஸ்ய அனுதாத்தஹ யதஸ்தி தத் உதாத்தம் பவதி. வாக்கியம் சொல்றது கொஞ்சம் சரியா சொல்லிக்கோ. உதாத்தா எதஸ்தி சொல்ல வேண்டாம், யா உதாத்தா அஸ்தி என்னாலும் சரி உதாத்தம் அஸ்தி தசிய சுரிதத்துவம் பவதி. சுரிதா வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிக்கோ, சுரிதத்துவம் சொன்னா போதும் சொல்லலாம். சொல்றது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டா சௌகரியமா போயிடும். சரிதா தத்ர யத் அனுதாத்தஹ யத் அனுதாத்தஹ ஸ்வர அஸ்தி தஸ்ய ஸ்வரிதத்வம் பவதி தஸ்மாத் யுக்த்வாய இதி ரூபசித்தி. அத்ர யகாரோத்ர உகாரஸ்யாபி அனுதாத்தத்வம் பூர்வம் உக்தம் வா? அனுதாத்தம் பதமேகவர்ஜம் அத்ரைவ பிரயுஜ்யதே. யதா இதானீம் வகாரோத்தர ஆகாரஸ்ய உதாத்தத்வம் சித்தம், அனந்தரம் உதாத்தாத் அனுதாத்தஸ்ய சுரிதஹ இதி யகாரோத்ர ஆகாரஸ்ய சுரிதத்வம் சித்யதி. எதுதுபயம் யதா பவதி தர்ஹி அனுதாத்தம் பதமேகவர்ஜம் இத்யஸ்மாத் யகாரோத்ர உகாரஸ்ய அனுதாத்தத்வம் சித்யதி. கிஞ்சித் சித்தம் பூர்வம் பவேத் பிரதமம் த்விதீயம் த்ருதீயம் இது பிரதமம் உதாத்தஸ்ய அனந்தரம் யகாரஸ்ய ஸ்வரித ததனுகுணம் யூ இத்தஸ்ய தாதுகதஸ்ய உகாரஸ்ய அனுதாத்தத்வம். இல்ல முதலே சொல்றா கூட தர்ஹி தத்ர ஏவம் பவிஷ்யதி யகாரஸ்ய ஸ்வரித அனந்தரம் உக்தம் இது பவேத். சொல்றதுக்கு ஆர்டர்லயும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. தத்ர பூர்வத்ர சித்தம் இதி அதிகார அஸ்தி தஸ்மாத் தற்கரணேனேவ உதாத்தார சமீபம். சரி
तदनन्तरं तर्हि मनसा उपाय इत्यस्य कोऽर्थः जातः? उपाय इत्यस्य अर्थः कः निष्पन्नः अस्मात्? योगं कृत्वा योगं इति कृत्वा अर्थम्। तत्र क्वा इत्यस्य एतदपि वक्तव्यं समानकर्तृकयोः पूर्वकाले क्वा इति समानकर्तृकस्य कस्यचित् योजनं पूर्वक्रिया भवति अनन्तरम् उत्तरक्रिया अग्रे आगमिष्यति। अग्रिमपदं वक्तुं शक्यते, अवश्यम्। अग्रिमपदं मनसा इति अस्ति। मनज्ञाने इति धातुः, तत्र भूवादेव धातव इति धातुसंज्ञा, उपदेशे जीर्णनासिके इति संज्ञा, तत्र मन् इत्येव शिष्यते। तत्रापि धातोः इति अन्तोदात्तप्रकृतिस्वरः, अपि च प्रत्ययः परश्च, तत्सर्वं यत् ये ये अधिकाराः सन्ति तत् ते सर्वे आगत्य सर्वधातुभ्योऽसुन् इति उणादिसूत्रेण असुन् प्रत्ययो भवति। पाणिनिसूत्रं तत्र उणादियो बहुलम् इत्युक्तं, तस्मात् उणादिसूत्रेण यत् उक्तं நோட் பண்ணிருக்கேன், அப்புறமா சர்வதாதுபியோசுன் இதி சூத்திரேண உணாதி சூத்திரேண அசுன் பிரத்யோ பவதி. தத்ர உணாதியோ பகுலம் இதி பாணினி சூத்திரேண தத் சித்யதி அத்ர அசுன் பிரத்யம். உணாதியோ பகுலம் இதி சூத்திரஸ்ய அர்த்தம் உணாதி சூத்ரே உணாதி சூத்ரேஷு யதத் உக்தம் யதத் யே யே பிரத்யாஹ உக்தம் தே சர்வே பவந்தி பஹு பஹுலத்வம் அபி ச பவதி इति तस्य अर्थः। तस्मात् मन् प्लस् बहुलम् इति किम् उच्यते? तत्र विकल्पः अपि भवितुं शक्यते, यत् कार्यमस्ति तत् भवितुं शक्यते, नास्ति चेत् तस्य निषेधः अपि विकल्पः अपि कारिकां स्मरति वा? क्वचित् प्रवृत्तिः, क्वचित् अप्रवृत्तिः, क्वचित् विभाषा, क्वचित् अन्यदेव, विधेर्विधानं बहुधा समीक्ष्य चतुर्विधं बाहुलकं वदन्ति इति कारिका अस्ति। बहुलस्य कार्यं चतुर्धा भवितुमर्हति। भवतु समीचीनं। तदनन्तरम् अत्र इत्संज्ञा भवति, उपदेशे जुनासिके थालन्त्यं। मन् प्लस् अस् इति स्थिते इनित्यादिर्नित्यम् इति सूत्रेण आदिदत्तः भवति। असुन् इति प्रत्यये नकारस्य इत्संज्ञा भवति, तस्मात् अनेन सूत्रेण आदिदातत्वं भवति। मनस् इति पदस्य आदिदातत्वं। तदनन्तरं कृत् अधितसमासश्च विभक्तिप्रत्ययः, अत्र तृतीयाविभक्तेः एकवचनस्य प्रत्ययं प्रत्ययः टा इति। तत्र टकारस्य इत्संज्ञा चुटु इति सूत्रेण इत्संज्ञा लोपः भूत्वा अनुदात्तौ सुप्पितौ इति सूत्रेण सुप्रत्ययस्य अत्र यत् टा अस्ति तस्य अनुदात्तत्वं भवति। तदनन्तरम् अनुदात्तं पदम् एकवर्जं, यत् इनित्यादिर्नित्यम् इति सूत्रेण यत् आद्युदात्तत्वम् अभूत्, तस्मात् मकारस्य मकारोत्तर अकारः यदस्ति तस्य उदात्तत्वं भवति। अत्र अनुदात्तं पदमेकवर्जम् इति सूत्रेण नकारोत्तर अकारस्य अपि च नकारोत्तर अकारस्य अनुदात्तत्वम्। अनुदात्तौ सुप्पितौ इति सूत्रेण आकारस्य अनुदात्तत्वं। तदनन्तरम् अनुदात्ता उदात्तादनुदात्तस्य स्वरितः इति सूत्रेण यत् अकारः अपि च आकारः यदस्तौ स्तः तत् ते तयोः स्वरितत्वं। तदनन्तरं स्वरितार्थं उभयोर्न भवति, उदात्तात् अनुदात्तस्य इति सूत्रात् नकारोत्तर अकारस्यैव भवति। एवं तत्र उदात्तात् अनुदात्तस्य अक्षरद्वयस्य तस्य अन्वयः न कर्तुं शक्यते, विधिस्तावत् सकृत्कृतशास्त्रार्थः इति भवति। अतः नकारोत्तर अकारस्यैव
स्वरितत्वं मकारस्य उदात्तत्वम् अस्ति, नकारस्य उदात्तत्वं नास्ति. अतः उदात्तात् अनुदात्तस्य इति आकारोत्तर अनुदात्तस्य उदात्तात् परत्वं नास्ति. अतः नकारोत्तर अकारस्यैव पूर्वं स्वरितः भवति. साहित्यस्य स्वरितः न प्रदर्शनीयः, अनुदात्त एव प्रदर्शनीयः. मनसा इति साहित्यस्य अनुदात्त एव प्रदर्शनीयः. अनन्तरं स्वरितासंहितायाम् अनुदात्तानाम् इत्यस्मात् तस्य प्रत्ययत्वं भवति. अनुदात्तस्यैव प्रत्ययत्वम्, उदात्तस्य प्रत्ययत्वं न शक्यते, स्वरितस्यापि प्रत्ययत्वं न शक्यते. तत्र साहित्यस्य अनुदात्तः निष्कासनीयः, तत्र मास्तु. एकस्यैव उत्तरवर्णस्य सूत्रम् अन्वेति, उदात्तः अनुदात्तस्य स्वरितः, मकारोत्तर अकारः उदात्तः, नकारोत्तर अकारः अनुदात्तः, तयोर्मध्ये उदात्तात् परत्वात् नकारोत्तर अकारस्य स्वरितत्वं जायते. अनन्तरं साहित्यस्य सकारोत्तर आकारस्य अनुदात्तत्वमेव अस्ति. अनुदात्तं सुप्पितौ इत्यस्मात् यदागतं तत् तथैव तिष्ठति. तत्तावदिदानीं स्वरितात् संहितायाम् अनुदात्तानाम् इत्यस्मात् नकारोत्तर आकारस्य स्वरितत्वमस्ति, तत्परम् एतद् अनुदात्तमस्ति, अतः तस्य प्रत्ययत्वं भवति. अस्मात् सूत्रात् प्रत्ययो विधीयते, स्वरितात् संहितायाम् अनुदात्तानाम् इति तु प्रत्ययो विधीयते. अतः सकारोत्तर आकारः प्रत्ययः अस्ति अस्मिन् पदे. तत्र उदात्तात् अनुदात्तस्य स्वरित इति सूत्रेण स्वरितत्वं न भवति सकारोत्तर आकारस्य. सकारोत्तर आकारस्य भवति, सकारोत्तर न भवति, तत् अनुदात्त एव स्वरित. उभयत्रापि स्वरितः न प्रदर्शनीयः. सा इत्यत्र अनुदात्त एव अनुवर्तिष्यते. मा उदात्तः, न स्वरितः, सा अनुदात्तः, तदेव स्वाभाविकं स्वरस्थितिः. अनन्तरं तस्य अनुदात्तस्य प्रत्ययत्वं भविष्यति एतस्मात् सूत्रात् स्वरितात् संहितायाम् अनुदात्तानाम् इति. என்ன பண்ணணும், மா நா சா ரெண்டு அனுதாத்தம் போட்டிருக்கு சரி. அடுத்தது நாலாவது லைன்ல நா சொருத்தம் சா அனுதாத்தமே போடணும். சரி, நோட் பண்ணியிருக்கேன். அப்போ அடுத்ததுல சரியா, அப்போ இந்த சார்ந்தது பிரச்சயமாகும். இப்போ நாங்கள் ஒரு தனி நொட்டேஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நம்ம சைட்ல கூட போட்டிருக்கோம். பிரச்சயத்துக்கும் உதார்த்தத்துக்கும் மார்க் பண்றது, சாவுக்கு மார்க் பண்ணலாம், சாவுக்கு மார்க் பண்ணலாம். இதுக்கு ஒரு தனியான ஒரு சிம்பிள் வச்சிருக்கோம், அதுக்கு தனி சிம்பிள் வச்சிருக்கோம். அனுதாத்தமாவே வைக்கணும். अत्र उदात्त अनुदात्त अनुदात्तस्य स्वरितः इति सूत्रेण नकारोत्तर अकारस्य स्वरितत्वं, स्वरितात् संहितायाम् अनुदात्तानाम् इति सकारोत्तर आकारस्य प्रचयत्वं भवति. तस्य पूर्वमनसः तदेव अस्य सूत्रस्य प्रवृत्तिर्भविष्यति. अनुदात्तानाम् इति उदात्तत्वम् अस्ति चेदेव एतत् शक्यते. तत्तु अनुदात्तं सुप्पितम् इत्यस्मात् आगतं भवति. अग्रिमपदं देवान् इति. अत्र दिवुक्रीडादौ दिवुक्रीडायां तत्र स्क्रीन् वर्लि मनसि स्क्रीन् वन्तु नेक्स्ट् यदा कुर्वन् पेज् डौन् नेक्स्ट् यदा कुर्वन् दिवु क्रीडादौ इति धातुः, तत्र दिवु इति धातु, तस्य भूभादेव धातव धातुसंज्ञा इति संज्ञा च, दिव् इति शिष्यते. तत्र धातुः इति अन्तोदात्त प्रकृतिस्वरः, सर्वे अधिकारः आगत्य प्रत्ययः परश्च इत्यादि अधिकारः आगत्य नन्दिग्रहीपचादिभ्यो लिनिन्यचः इति सूत्रेण अच् प्रत्ययो भवति. तत्र पचादि इत्युक्तं, परन्तु भाष्ये पचादि सर्वधातुभ्यो भवति इति उक्तं सिद्धान्तकौमुद्याम् अपि च पदमञ्जर्यां.
आमाम् सर्वधातुभ्यो भवति अच् प्रत्ययः पचार्यच् इत्युक्तम्। इति सामान्येन शास्त्रज्ञैः अभ्युपगम्यते, पचार्यच् इति सामान्येन अभ्युपगम्यते, पचादित्वम् अस्तु वा मा वा तस्य आकृतिगणवत् तस्य व्यवहारः भवति शास्त्रेषु इति, अतः अच् प्रत्ययः भवति अत्र समीचीनम्। अत्र अच् प्रत्ययो भवति, अच् इत्यत्र अ इति विशिष्यते, दिव् प्लस् अ, अस्यां स्थितौ चितः इति सूत्रेण अन्तोदात्तत्वम्। सो अकारस्य यत् अकारस्य अन्तोदात्तः, सार्वधातुकार्धधातुकयोः इति सूत्रेण गुणो भवति, इकारस्य स्थाने एकारः देव इति भवति। तत्र कृत्तधितसमासश्च विभक्तिप्रत्ययः, अत्र द्वितीया बहुवचन विभक्तिप्रत्ययं विभक्तिप्रत्ययः शस् इति, अपि च अनुदात्तौ सुप्पितौ इति अनुदात्तस्वरः। देव प्लस् अस् इत्संज्ञा भूत्वा अस् इति शिष्यते। अत्र प्रथमयोः पूर्व सवर्णः इति सूत्रेण वकारोत्तर अकारस्य अपि च विभक्तिप्रत्ययस्य अकारस्य पूर्वसवर्ण आदेशो भवति। तदनन्तरं तस्मात् छसो नः पुंसि इति सूत्रेण सकारस्य नकारादेशो भवति पुल्लिङ्गे। अत्र देवान् इति पुल्लिङ्गशब्दः, तस्मात् देवः इति पुल्लिङ्गशब्दः, तस्मात् नकारादेशो भवति देवान्। अत्र एकादेश उदात्तेनोदात्तः इति सूत्रेण वकारोत्तर अकारस्य च अकारोत्तर अकारस्य यत् विभक्तिप्रत्ययस्य यत् अकारः, तयोः स्थाने यत् पूर्वसवर्ण आदेशो अभूत् तत्र उदात्त एव शिष्यते स्वरम्। तत्र दीर्घः कथं जातः, तत्र प्रथमेव पूर्वसवर्णः भवति, पूर्वसवर्णः ह्रस्वो भवति वा तत्र दीर्घः अस्ति वा? दीर्घो भवति, अकस्सवर्णीयदीर्घः इत्यस्य अनन्तरं सूत्रम् एतद् आगतम्, अतः प्रथमेव पूर्वसवर्णः इत्युक्ते दीर्घोऽपि भवति इति वक्तव्यम्। तत्र पूर्वसवर्णदीर्घोऽपि भवति, दीर्घादेशः भवति। पूर्वस्मात् सूत्र अकस्सवर्णीयदीर्घः इति दीर्घशब्दः अत्रापि अनुवर्तते इति वक्तव्यं स्यात्। तत्र अकस्सवर्णीयदीर्घः इति सूत्रेण हरिन् गुरून् इत्यत्र सर्वत्र भवति, प्रथमेव पूर्वसवर्णः तस्मात् ततो न पुंसि उभयमपि तत्र भविष्यति, अतः तत्र दीर्घः भवति इति। तत् देव प्लस् अस् इत्यत्र देवा तत्र देवान् इति ओके ततो न पुंसि इत्यपि कृत्वा कृतं भवति। तत्र अकस्सवर्णीयदीर्घः इत्यस्मात् सूत्रात् दीर्घ इति शब्दस्य अनुवृत्तिरागच्छति, तस्मात् पूर्वसवर्ण दीर्घादेशो भवति, देवान् इति भवति देवास्। पूर्वसवर्णः भवति, रामम् इत्यत्र दीर्घो न भवति, राम तथा अम् उभयं मिलित्वा ह्रस्व एव अवशिष्यते, तथा अत्र न भवति इत्यर्थं मया तत्र अमिपूर्वः इति सूत्रेण भवति अत्र तु प्रथमयोः इत्यत्र समीचीनम्। अतः तत्र भेदोऽस्ति इति प्रदर्शनार्थं दीर्घः इत्यपि वक्तव्यम् इत्येव, तदनन्तरं देवान् इत्यत्र एकादेश उदात्तेन उदात्तः इति सूत्रेण यत् एकादेशः यदभूत् अत्र वकारोत्तर अकारस्य अपि च विभक्ति अकारस्य, तत्र उदात्तस्वरमेव तिष्ठति। तदनन्तरम् अनुदात्तं पदमेकवर्जम् इति सूत्रेण दकारोत्तर एकारस्य अनुदात्तत्वं, तस्मात् देवान् इति शब्दः पदम् अन्तोदात्तं जातम् इदानीं, देवान् इति पदम् अन्तोजातम् अन्तोदात्तं पदम् अन्तोदात्तम् आम् तदनन्तरं शुभः, अत्र ऋगतौ धातुः भूवादयो धातवः इति सूत्रेण धातुसंज्ञा अन्तोदात्तत्वं धातोः इति सूत्रेण अधिकारः सर्वे आगत्य सु इति उपसर्गो विद्यते इति वक्तव्यम्, अतः पदे कुत्रापि ऋकारस्य दर्शनमेव नास्ति, अतः सु इति उपसर्गः अस्ति अस्मिन् पदे। आं तत् विच् प्रत्ययस्य सु उपसृष्टृगतौ इति धातुः अस्मिन् पदे भवति,
तत् प्रारम्भे एव दातव्यं वा? अनन्तरं मया दत्तं सु प्लस् रि इति. भवतु नाम अपि तु तत्र धातोः झटिति तत्र दर्शनं यत्र न भवति तत्र प्रायः एवं तस्य किञ्चित् क्रमे व्यत्यासः कर्तुं शक्यते. यद्वा एकवारं पूर्वं वक्तव्यम् अस्मिन् पदे यथा अत्र वामतः यत् लिखितमस्ति तद् वक्तुं शक्यते. अस्मिन् पदे सु इति उपसर्गो अस्ति, ऋ धातुर्भवति, विच्प्रत्ययान्तः ओङादेशो अस्ति, आदिधातुः भवति. एतत् पञ्चे इति पूर्वम् एकवारम् उच्यते, अनन्तरं धातुतः प्रारभ्य धातोः एव उपसर्गः भवति. उपसर्गः पूर्वं दृश्यते तत्र, धातु वर्णः न दृश्यते अत्र. ऋगतौ धातोः धातुगतवर्णः कोऽपि न दृश्यते पदे, तदर्थम् उक्तं मया. अत्र सु उपसर्गः ऋगतौ ऋ धातुः, अत्र सु उपसर्गः वर्तते. प्रथमतः अन्तोदात्तत्वं धातुसंज्ञा अन्तोदात्तत्वं सर्वं भूत्वा विच् इति प्रत्ययः अन्येभ्योपि दृश्यन्ते इति सूत्रेण विच् प्रत्ययो भवति. तत्र इत्संज्ञा भूत्वा वेरपृक्तस्य इति सूत्रेण वकारस्य यत् अपृक्त हल् अस्ति प्रत्यये, यत् एकमेव हल् अल् यत् शिष्यते तस्य लोपो भवति. अत्र वकारस्य लोपः ऋ इत्येव शिष्यते. तदनन्तरं सु प्लस् ऋ इति स्थिते सार्वधातुकार्थधातुकयोः इति सूत्रेण गुणो भवति. तत्र प्रत्ययलोपे प्रत्ययलक्षणम् इति सूत्रेण प्रत्ययलक्षणं भवति विच् प्रत्ययस्य. तस्मात् विच् प्रत्ययेन यत् विच् प्रत्यये परे अत्र गुणो भवति सार्वधातुकार्धधातुकयोः इति सूत्रेण. सु प्लस् अर् इति स्थिते तन्वादीनां बहुलं छन्दसि इति वार्तिकः अस्ति. अचिष्णधातुभ्रुवां युवर् यङ् वङ्गौ इति सूत्रस्य. तत्र अनेन वार्तिकेन छन्दसि एव बाहुलकेन तन्वादिधातूनां उवङ्गादेशः भवति. तन्वादिधातूनां विषये उवङ्गादेशः भवति. अत्र सु इत्यस्य उकारस्य स्थाने उवङ्गादेशः भवति. उवङ् इत्यत्र उव् इत्येव शिष्यते. तत्र सुब् प्लस् अर् इत्यस्यां स्थितौ सुवर् इति भवति. ञङ् स्वरौ स्वरितौ, अनेन स्वरितत्वं भवति. उणादिसूत्रमस्ति, तत्र सूत्रस्यापि निर्देशः करणीयः. ञङ् स्वरौ स्वरितौ इति उणादिसूत्रे विद्यते. तत् ञङ् शब्दस्य स्वः शब्दस्य उभयोरपि स्वरितत्वम् इति तत्र निर्दिष्टमस्ति. सा सङ्ख्यापि कृत्वा स्यात् अस्माकं सैट् मध्येपि भवति, तदपि तत्र योजनीयं. ञङ् स्वरौ स्वरितौ इति उणादिसूत्रात् स्वः इति शब्दस्य ञङ् शब्दस्य च स्वरितत्वं तत्र विहितमस्ति. अत्र स्वशब्दस्य ओङादेशात् एकस्य अक्षरस्य वृद्धिः वर्णस्य वृद्धिः अभवत् इति. तत्र स्वशब्दस्यैव तत्र स्वरितत्वं दत्तं, परन्तु अत्र उवङ्गादेशात् एकः तैत्रीये सर्वत्र स्वः इत्येव, कुत्रापि स्वः इति नास्ति. काठके भवति, काठके तावत् शाखान्तरं भवति, तत्रैव स्वः इति भवति. अतः सर्वत्र स्वशब्दे एवमेव तैत्रीये तत्र भाष्यकारैः विवृतमस्ति. स्वशब्द एव अयं, तत्र वकारस्य स्वरितः अस्ति, वकारोत्तर अकारस्य स्वरितः विद्यते, तदेव अत्रापि भविष्यति ओङादेशानन्तरमपि. ஸ்கிரீன் ஷேரிங் ஆன் ஆயிருக்கு காமிக்கிறது. நீ திடீர்னு போயிட்டு ஊருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதே பேண்ட்வித்னால கொஞ்சம் ஸ்லோவாக வருதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அடி இப்போ ஸ்கிரீன் தெரியணும், ஷேரிங்னு வந்திருக்கு, இன்னும் ஸ்கிரீன் தெரியல. நோட்
பிட் சூத்திரத்து நம்பர் போடணும், கரெக்ட். சைட்ல இருக்க சர்டிபிகேட் என்ன வரும் போடலாம், பிட் சூத்திரம் சொல்லி. பிட் சூத்திரம் 4.6 அடி தானே? 4.68 அது போடலாம். அத்ர கரவசார்ணியர் விசர்ஜனியதி விசர்க பவதி சுபஹ இதி சப்தம் பதம். ததனந்தரம் யதஹ இதி பதம் தத்ர இணகதௌ இதி தாது பூவாதேவ தாதவ இதி தாது சம்யா ஹலந்த்யம் இதி சூத்ரேண இ ஹணகாரஸ்ய இக்ஸம்யா இ இத்யேவ சிஷ்யதே அந்தோதாத்தத்வம். ததனந்தரம் வர்த்தமானே லட் இதி சூத்ரேண வர்த்தமானே லட் பிரத்யோ பவதி வர்த்தமான காலே லட் இத்தியஸ்ய ஸ்தானே லடஹ சத்ருஷான ஜாவ பிரதமா சமானாதிகரணே இதி சூத்ரேண சத்ரு பிரத்யோ பவதி. சத்ரு பிரத்யஸ்ய இச்சம்ய கிருத்வா அத் இத்தியே விசிஷ்யதே ஆதிதாதஸ்ய இதி சூத்ரேண ஆதிதாதத்வம். தத்ர குணஸ்ய நிஷேதஹ பவதி தத்ர சார்வதாதிகாரதாதிகயோ இதி சூத்ரேண யத் பிராப்தம் குணம் தஸ்ய நிஷேதோ பவதி இதி ச சூத்ரேண. தத்ர சத்ரு குண சப்தமும் புல்லிங்க தரம் இணோயன் இது சூத்திரேண விசேஷத்தா இன தாத்து இன தாத்தோ யணாதேசோ பவதி தத்ர யகார யகாரோ பூத்வா யத் இதி யகாரஆதேசா பவதி யகாரஆதேசா யகாரஸ்ய ஸ்தானே யகாரஆதேசோ பவதி தத்ர யத் இத்யேவ சிஷ்யதே யத் ப்ளஸ் அத்ர ஷஸ் விபக்திஹ ஆகச்சதி த்விதீயா பஹுவச்சன ததபி அனுதாத்தௌ சுப்பிதௌ இதி சூத்ரேண அனுதாத்தத்வம் இச்சும்யா பூத்வா யத் ப்ளஸ் அஸ் அஸ்யாம் ஸ்திதௌ சதுரனமோ நத்யஜதி சூத்ரேண சத்ரு பிரத்யாத் பரஸ்ய யத் அஜாதி பிரத்யஹ அஸ்தி தஸ்ய உதாத்தத்வம் பவதி. அத்ர யத் இதி பதே சத்ரு பிரத்யஹ வர்த்ததே அந்தே தஸ்மாத் பரஸ்ய யத் அகாரஹ யத் ஷஸ் விபக்திஹ அஸ்தி தஸ்ய உதாத்தத்வம் தத் அஜாதிஹ அஸ்தி தஸ்மாத் தஸ்ய உதாத்தத்வம் பவதி. உதாத்தத்வம் பூத்வா தத்ர அனுதாத்தம் பதமேகவர்ஜம் இதி சூத்ரேண யகாரோத்தர அகாரஸ்யைவ அனுதாத்தத்வம் பவதி. ததனந்தரம் சகாரஸ்ய ரூ இதி ஆதேசஃ ஸஸஜுஷோருஹு இச்சம்யா பூத்வா கரவசானியோர் விசர்ஜனீயஃ இதி சூத்ரேண விசர்காதேசஃ யதஹ இதி சித்யதி. அத்ர ஏகஹ அம்சஹ அவதேயஃ யதஹ இதி யதி யகாரஹ யகாரோத்தர அகாரஹ உதாத்தஸ்ய ஸ்யாத் தரி தஸ்ய யச்சப்தாத் தசில் பிரத்யாத் தஸ்ய நிஷ்பத்திர் பவிஷ்யதி தத்ர தஸ்மாத் யோஹி பிராப்தியாதிகம் பவதி. அத்ர தோ நபவதி ஏதத் சுபந்தம் அஸ்தி தத்ர அவ்யயம் பவிஷ்யதி. அத்ர யதஹ இதி அந்தோதாத்த சப்தஹ ஏஷ தாவத் சுபந்த ஏவ நதோ அவ்யயம் ஏதத் அவசியம் அவதேயம் பவதி. தயோர் மத்யே அஸ்ய யோஹி பிராப்தி கரணஸ்ய யோகிதா நபவதி ஏதத் தாவ சுபந்தம் அஸ்தி இதி அது தோ யதஹ இதி அஸ்தி சேத் தரி யச்சப்த தசில் பிரத்யோ யோகேன யா நிஷ்பத்தியதே தா ஆதிதாத்தோ பவதி. எத்ர குத்ராபி யதஹ இதி சப்த அந்தோதாத்த சேத் तरी तत्तु द्वितीय बहुवचनमेव सुबन्तमेव इणगतौ धातुतयैव इति ज्ञेयम् भवति. पूर्वं तया प्रायः अव्ययत्वेन स्वीकृतमासीत् अव्ययस्य सुबन्तस्य च भेदः आद्युदात्त अन्तोदात्तभेदः. आद्युदात्तश्चेत् अव्ययम् तर्हि यच्छब्दात् तस्य प्रत्ययः यतो वा इमानि भूतानि जायन्ते इत्यादिषु भवति. तत्र यतः इत्येव अस्ति तत् जायन्ते इति उदात्तोऽपि भवति यो हि प्राप्ति யத்து யத்தோராச கூர்ம இத்தியாதிஷு அத்தாபி யசுவர் யதோ தியா திவம் தேவான் யதஹ ஸ்வர்க்கம் கச்சதஹ தேவான் இத்யர்த்தஹ பவத்.
அத்த அகிரிமபதம் தியா இது விரத்தாபதம். தீங் இது தாது தத்ர பூவாதேவ தாதவஹ இது சூத்ரேண தாது சங்க ஹலந்தி. தாது பாடே நதிஷ்யதே இது வந்து ஆசீத் அஷ்டாத்யாயி டாட் காம் மத்தியே திருஷ்டம் தீங் ஆதாரே இது ஆசீத். தீங் ஆதாரே அஸ்தி வட்டவாசரேண உக்தம் வித்யதே பவத்து நாம அபி தோ தத் சாயணேன குத்தத்தில் லிகிதம் இப்ப தத் தாது பாடே நதிஷ்யதே பாயஹ தாது விருத்தோ இது ஸ்மராமி ஆத்மேபதம் ஜெய் தாத்து பரசோதமே பவிஷ்யதி உல்லிக்கிதம் அஸ்தி. திவாதிகணே தத்தம் தீங் ஆதாரே திவாதோ அஸ்தி வா ரூபம் கதம் பவதி தீயதே இதி பவதி வா தீயதே இதேவ பவதி தீயதே இதேவ லட்லகார பிரதம பிரதே தீயதே தத்ர தீங் ஆதாரே இதி தாது பூவாதேவ தாதவ இதி தாது சம்யா ஹலந்தியம் இதி சம்யா அந்தோதாதத்தம் ச அத்ர குப் பிரத்யய பவதி குப் ச இதி சூத்ரேண தீ பிளஸ் க்விப் அஸ்ய அத்ர உபதேசே ஜனநாசிகே இது ஹலந்தியம் ந சக்வத தித்தே இது சம்யா பவதி வகார சிஷ்யதே புனஹ வேர பிரக்தஸ்ய இது சூத்ரேண வகாரஸ்ய லோப பவதி தீ இத்தேவ சிஷ்யதே. அத்ர பிரத்யய லோபே பிரத்யய லக்ஷணம் இது கிருதந்த ரூபம் கிரஹித்வா கிருத்தஜித சமாசாஸ்ச இது சூத்ரேண பிராதிபதிக சம்யா சௌஜசமோதிக சூத்ரேண விபக்தி. அத்ர புனஹ திருத்தியா விபக்தி ஆகச்சதி திருத்தியா திருத்தியா ஏகோச்சனம் ஏகோஜன டா இது பிரத்யய அனுதாத்தவ சுப்பிதவ புனஹ தத்ர அனுதாதத்வம் இச்சம்யா பூத்வ தீ பிளஸ் ஆ இது சிஷ்யதி. தத்ர அத்ர தீ பிளஸ் ஆ இது ஸ்திதே அச்சிஷ்ணுதாத்து ப்ருவாம் ஜ்வோரியங்கவங்கோ இது சூத்திரேண இயங் ஆதேச பவதி இகாரஸ்ய ஈகாரஸ்ய ஸ்தானே தஸ்மாத் தியங் ஆ அத்ர உபதேச ஜனாசிகே இத்யாதி இச்சம்யா பூத்வா திய பிளஸ் ஆ இது சிஷ்யதே தத் தியா இத்தேவ பவதி. தத்ர அத்த விசேஷ சூத்திர தாஸ்யனுதாத்தேங்கிததுபதேசால் லசார்வதாத்து கமனுதாத்தம் அன்வின்கோஹோ இது சூத்திரம். அத்த ஞித்வாத் தி இத்யத்ர ஞித் அஸ்தி தஸ்மாத் ஞித்வாத் ஆகாரஸ்ய உதாத்தத்வம் பவதி. ஆகாரஸ்ய உதாத்தத்வம் பூத்வா அனுதாத்தம் பதம் ஏகவர்ஜம் அபி சதிஷஷ்டஸ்வரோபலியான் இது சூத்திரேண இது வார்த்திகேன ஆகார உதாத்தோ பவதி அபி ச தகாரோத்தர இகாரஸ்ய அனுதாத்தத்வம் பவதி தஸ்மாத் தியா இது ரூபசித்திர் பவதி. தத்ர அன்யோபி மார்க்க ஸ்யாத் அத்ர சா வேகாச்ச ஸ்ததியாதிர் விபக்திஹே இத்யஸ்மாதபி பிராயஹ தத்ர ஆயுதே விபக்தி பிரத்யேச உதாத்தத்துவம் சக்கியத பிராயஹ சா வேகாச்சஹ இத்யஸ்தி தீஹி தேயௌ தேயஹ இத்யத்ர சௌ ஏகாஜேவ இதானீம் பிராதிபதிகம் பவதி அதஹ ஏகாதஹ சௌ சுஸ்தானே யதா ஏகாஜ் பவதி தாதிசஸ்ய பதஸ்ய திருதியாதி விபக்தி உதாத்தோ பவதி இத்யபி சூத்திரம் அஸ்தி தஸ்ய சங்கியாபி திரஷ்டவ்ய இதஹ அனந்தரம் அஸ்தி வா பூர்வம் அஸ்தி வா இது திரஷ்டவ்யம். தரி தஸ்மாதபி தியா இத்யத்ர ஆகாரஸ்ய உதாத்தத்துவம் சக்கியதே வக்தம் சாட்சாத் அத்மாத் பவதி வா இது சந்தேகம் அஸ்தி பிரதிபதிக்கே பிரதிபதிக்கே ஏகாச் பவதி
தாதுசஸ்ய பிராதிபதிகஸ்ய திருதியாதர விபக்தியே உதாத்தா இது அது திருதியா ஏகவசனம் அஸ்தி இது சக்கியதே ரிக்வேதத்துல வந்திருக்கு தியா சுகுன்னு பண்றச்சே தியா அப்படிதான் பண்ணிருக்கா தாவே காற்றஸ்தி ஆதிர விபக்தி எத்தனா அதான் சொன்னேன் இந்த தாசி அனுதாத்த ஏத்து அது ஒண்ணும் இது நேரம் அதுக்கு அப்ளை ஆகுதான்னு டவுட் எனக்கு தத்த ஓகே இயங்கத்த இயங்கிறதே பகுத்தா சுவீகிருதம் நித்த ஸ்தீதிகத்துவா சுவீகிருதம் நித்து அது உபதேசம் அனையோர் மத்திய அஸ்ய சூத்திரஸ்ய ஏவம் சாவேகாச திருத்தியாதி பக்தி கப்பரகா இது பசியாமா प्रायः तद तस्माद् इति सिद्ध्यति तत्तु योजयितुं शक्यते भवतु இந்த சூத்திரம் வர முடியாது ஆக்சுவலா இப்ப பார்த்தேன் ஆக்சுவலா சாவேகாச ஸ்திதி ஆதவ தான் வரணும் இந்த சூத்திரத்துல லசார்வ தாத்துக்கு அதனாலதான் சாவேகாச வந்தாதான் இது வேண்டாம் நீங்க சர்வ இங்க நித்துக்கு போல தியை சிந்தாயாம் தான் எடுத்துட்டு இருக்காரு என்ன பண்ற பட்டவாசு சொன்னதால பிரமாணம் ஒத்துக்கிறேன்னு நம்மதுல இருக்கு மோல்கான அஞ்சாமட்டத்துல காயத்ரி வருடத்தை தீமகில சொல்லிருக்காரு தீமகிக்கு ஆத்மபதம் வருது எப்படின்ற கேள்வி கேட்டு இது ஒரு வழியால தான் ஆத்மபதம் வரும் அப்படி இல்லாந்தா அதெல்லாம் பரசம பெரிய தாத்துக்கள் இல்ல சந்தோஷி பவுளம்னு சொல்லணும் அது அவசியம் இல்ல அப்படின்னு பட்டவாசு சொல்லிருக்காரு அதனாலதான் கேட்டேன் நான் ஜெய் சிந்தாயாம் தான் அவர் எடுத்துட்டது ஜெய் சிந்தாயாம் இருந்தா தீ சப்தம் உண்டாருதுன்னு சாயனருடைய விவரணம் அது அப்போ அவர் சொல்ற இன்னைக்கு தாது பாடத்துல தெரியல ஆனாலும் அவர் சொன்னதான பிரமாணம் அதுக்காக கேட்டேன் தாது பாடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டது சரிதான் இன்னைக்கு ஒரு எடிஷன் நம்ம போட்டுருக்கோம் சொன்னா அஷ்டாதி டாட் காம்ல இருக்குன்னு பாக்குறேன் அந்த லிங்க் அமைச்சிருக்கேன் இந்த தாசியில வர முடியாது கிளம்பு வேற தெரியணும் அதனால என்ன திவாதின்னு சொன்னா திவாதி அந்த தெய்யத்தே சரி அது ஒரு பாக்கலாம் சரி அடுத்த பக்கத்துக்கு போ இன்னைக்கு ஒரு வாசுதேவன் கூட இன்னைக்கே பண்றேன்ற பிரசன்டேஷன் எனக்கு 8:30 ஒரு மீட்டிங் இருக்கு இவன் முடிச்சுட்டு அவருக்கு டைம் இருந்தா சொல்ல சொல்லலாம் அப்படி இல்லாந்தா பாக்கலாம் அவருக்கு நாளைக்கு ஒண்ணு வச்சுக்கலாம் கிளாஸ் போற கூட அவர் சொல்லலாம் ஒண்ணும் தப்பு இல்ல இந்த ஸ்லைடு வந்து தப்பா இருக்கு ஆக்சுவலா சாவே காச ஸ்திதி யாதவ் தான் வரணும் அதான் போடணும் அதான் சொல்றேன் இது இந்த சூத்திரம் தப்பு இந்த ஆக்சுவலா இங்க லசார்வதாத்துக்கும் வரல அதை இப்போதான் பார்த்தேன் டக்குன்னு அதான் அதுக்குதான் கேட்டேன் நித் இருக்கு நித் ஒண்ணுதான் இந்த சூத்திரத்துல இருக்குது இங்க இருக்கு அது போறாது அந்த பிரத்யம் வரல இதுல இன்னொரு நிமித்தம் வரல சொன்னேன் சாவே காட்டே வரணும்னு சொன்னது அதனாலதான் மாத்திக்கோ நோட் பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் तदनन्तरम् अग्रिमपदं दिवम् इति अत्रापि पुनः दिव क्रीडादौ इति धातु भूपादयो धातवः इति सूत्रेण स्क्रीन् चेञ्ज् आगच्छति இதுல கொஞ்சம் ஃபாண்டோட ப்ராப்ளம் இருந்துச்சு சோ இப்படி தான் வருது பண்ணிக்கலாம் தட் வில் டு சரிதா விஷயம் தெரியறதுக்கு போறோம் சொரம் தீர்க்க சிறுத்தம் தெரியறதுக்கு போன அவ்வளவுதான் அத்த புனா திவு தாத்து பூவாதேவ தாத்து தாத்து சம்ய இத் சம்ய பூத்வா அந்தோதாத்த பிரகிருதி சுரம் பிரகிருதிஸ்வரம் அத்த க்விப் பிரத்யோ புனா பவதி திவ் பிளஸ் க்விப் இத்தியஸ்ய சர்வாபஹாரி லோப இச்சம்ய பூத்வா வேர பிரக்தசே இதி வகாரசி லோப திவ் இதி சிஷ்யதே பிராதிபதிக சம்ஞா விபக்தி பிரத்யஹ அத்த த்விதீயா ஏகவசனம் அம் இதி பிரத்யஹ புனஹ அனுதாத்தோ சுப்பிதௌ இதி சூத்ரேண அனுதாதத்துவம் அத்த மகாரஸ்ய ஹலந்தம் இது சூத்திரேண இச்சம்யா பவதி வா இது பிரஷ்னே ந விபக்தௌ துஸ்மஹ இது சூத்திரேண தஸ்ய நிஷேதோ பவதி விபக்தி பிரத்யேஷு நிவாரணம் கர்த்தும் அஸ்தி பாணினி தத்ர விபக்தி பிரத்யேஷு தவர்க சகார மகார யத் அஸ்தி தேஷாம் இச்சம்யா ந பவதி तदनन्तरम् उदात्तादनुदात्तस्य स्वरितः इति सूत्रेण
அகாரஸ்ய அகாரஸ்ய அனுதத்த அகாரः यदस्ति तस्य स्वरितत्वं भवति அபி ச ததனந்தரம் தீர்க்கஸ்வரிதம் பவதி தஸ்ய அந்த இது நோட் பண்ணணும். பாத்தியாக்கியத்துல இருக்கு, ஏது வியஞ்சனாந்தம் எது சாப்பி தீர்க்கம் சயோக பூர்வம் ததானநாசிகம் ஏதான சர்வாணி லகூனி வித்யா குருணி வித்யா சேஷான் யதோன்யானி ததோ லகூனி அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு பாத்தியாக்கியத்துல. அதனால தீர்க்கஸ்வரிதம் வரப்போறது ஆட்டா, அத தீர்க்கஸ்வரிதம் போட்டா போறோம் நமக்கு. அது காரணம் அப்புறம் அந்த பாத்தியாக்கியப்படி சொல்லிக்கலாம். ஆயிடுச்சு. तत्र दिवम् इति रूपस्य तावदेव. बहु समीचीनं, सम्यक् कृतं. भवतु, एवमेव तत् दोषाणां परिवर्तनं कृत्वा अस्माभिः तत् योजयिष्यते. एवम् अग्रे कदाचित् तद्दिने तत् अग्रिम मङ्गलवासरे यदा अस्माकं तत्र समापनसत्रं भवति तत्समये किञ्चित् वक्तव्यं भवति. प्रायः तस्य तदा पूर्वं भवता एकवारम् उक्तमस्ति, तस्यापि परिष्कारं कृत्वा किञ्चित् वदामः वा इति चिन्तयन् अस्मि. तत्र युञ्जते वन उतयुञ्जते धिया इति मन्त्रे युञ्जते इति तत्र स्वरभेदः कथम् अभवत् इति विषये वक्तुं शक्यते. पश्यामः, भवतु सिद्धो भव, अनन्तरं साक्षात् आगन्तव्यं तद्दिने मध्याह्ने भवति. द्विवादनात् षड्वादनपर्यन्तम् अग्रिममङ्गलवासरे समापनसत्रम् अस्ति. भवतु, तत्समये आगच्छामि. வாசம் சொல்றீங்களே, வாசம் இருக்காரா இல்லையா? இல்ல, அவர் கால்ல இல்ல. அவர் மெசேஜ் அனுப்பிச்சார், இன்னைக்கு சொல்லி விடுறேன்னு. அங்க இருந்தா பாரு, இந்த இதுல அனுப்பிச்சிருக்காரு, ஐவிஎல்சியில அனுப்பிச்சிருக்காரு. தாசோ சென்ட் தாசோபி அத்திய சமர்ப்பித்து மிச்சாமி கிருபையா அனுமோதத்தோம் எழுதியிருக்காரு. பாக்குறேன், பட் அவருக்கு கால் பண்ணது இல்லையே. அவர் லைன்ல இல்ல, அவர் இது அசைன்மெண்ட் மாதிரி டைப் பண்ணி அத எழுதி அனுப்பியிருக்காரு. நீ அதாக்குமா தெரியல. நீ சொல்றேன்னு சொன்னார் இன்னைக்கு. இன்னைக்கு சொல்றது என் பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்டிருந்தேன், சொல்லட்டும்னு. அதுக்காக இப்பதான் ஓகே, அப்ப ரிப்ளை பண்ண உடனே வேணும். ஓ சரி. எனக்கு 8:30 இன்னொரு மீட்டிங் இருக்கு, சொல்றதான் நீ சொல்லிவிட்டோம். ஒரு எத்தனை ஆயிரத்தை பார்க்கலாம். சரி, இப்போ அவர் அந்த இதை ஒன்றும் எடுத்துப்போம். நீ அந்த இதில் போட்டுக்கோ, ஸ்டூடெண்ட் சப்மிஷன் டைரக்டர்ல இது போட்டுக்கோ. அவர் அனுப்பிச்சிருக்கிறது 8 இமேஜஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்கார். தாசோபி அத்திய சமர்ப்பித்து மிச்சாமின்னு சமர்ப்பின்னா சப்மிட் பண்றதா சொல்றதா தெரியல. ஓகே, ஏன் சொல்லணும்? கிருபைய அனுபவத்தை ஏன் சொல்லணும்? மேபி பார்க்கலாம். ஒரு ஃபோன் வந்தா ஃபோன் பண்ணி பாருப்ப. அதானே ஆயிட்டோம், 1:30 ஆயிட்டோம். ஒன்னும் கம்ல இருக்கு பாருப்ப. அதானே அநாதரேத்தேன் திவாதியா. கௌதி தாத்து 11:36 அது தியை சிந்தாயாம் தியைக்கு தியா எப்படி வரும்? இல்ல, தியைக்கு என்ன சொல்றாரு, இந்த ஆக ஆதேசம் வரல. ஆதேச உபதேசின்னு வரத்த ஆத்தும் வர்த்தக்கணும். அதாவது தேய்ன்றது ஐயோ இல்லையா, ஏச்சா இருக்கிறதுனால ஏஜந்த தாத்துக்களுக்கு ஆகாரத்தை அது வச்சுட்டு ஆ நாறுது. அதுக்கப்புறம் அதாவது தேய்ன்றது தியா அப்படின்னு நாறதுக்கு இந்த வழி சொல்லணும் அப்படின்றது. பாணினி சூத்திரத்தினால வரலையா? பாணினி சூத்திரத்திலேயே ஏதாவது விசேஷம் இருக்கா? வேற கிரந்தத்துல ஏதாவது விசேஷம் இருக்கா? அந்த வார்த்திகாதே தியாயத்தை சம்பிரசாரணம்னு ஒரு வார்த்திகம் இருக்கு. அதை வச்சுட்டு அதாவது அவர் காயத்திரிக்கு அப்படிலாம் அர்த்தம் பண்ணிருக்காரு. இவர் சொல்றது தீங்க ஆதாராகவே சொல்லிருக்காரு, பட்டவாசல சொல்றது. ஏன்னா அவருக்காக ஆத்மநேபதி முக்கியம் அப்படின்னே சொல்றாரு அவர். அது நாம வெத்தியமா எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படின்னு பட்டவாசு. அப்போ தாத்து எதுன்னு கேட்டா, இந்த தாத்து அதனாலதான்
அவர் இட் லுக்ஸ் அவர் ராயனருக்கு இந்த தாத்து இருக்கிறதா, அவருடைய தாத்து உத்தியில இல்ல, அதனால எனக்கு டவுட் வந்தது. இவா போட்டிருக்கலாம் வேற எங்கேயாவது, இது வேணும் எடுத்துட்டு பட்டுவாசல சொன்ன ஆதாரம் எங்கேயாவது கிடைச்சிருந்த இவா போட்டிருக்கேன் சொல்றா. காயத்தை சம்பிரசாரணம் ச அப்படின்றது அது 1 3 to 178 அதுல இருக்கு. அதுல அந்நியம் சோப்பி திருஷ்யத்தை அப்படின்னாலும் குறிப்பு குறிப்பு வருது, முன்னாடி சம்பிரசாரணமும் வருது அப்படின்ட்டு. அவர் அந்த வழி எடுத்துட்டார், அதனால ஜென்ரலா அவர் சிந்தனை அர்த்தம் போகணும்னு சொல்ற. ஆதாரம் சொன்னா எப்படி அர்த்தம் வருதுன்னு இவர் கேக்குற, அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா காயத்திரியில ஒத்துக்கும், தீமஹின்றது ஒத்துக்கும்னு, இல்லைன்னா என்ன பண்ணோம், தானே வச்சுட்டு ததீமகின் வரணும், அதுல தாய குலோபம் இருக்கு, அபியாச குலோபம் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு. இன்னொன்னும் வெங்கடாதுரை இப்படி காட்டிருக்கார், மனசு ததீமகி சத்தத்தம் அப்படின்னு அவர் காட்டுறார். ஆனா வெவ்வேறு வழிகள் சொல்லணும், இந்த தாத்து வச்சுட்டா நேரம் கிடைச்சி விடுறது, தியை தீவகி தீமகி அப்படின்னு ரொம்ப ஆயிடுறது. கடத்தியாரப்பா நம்பர் போகல, இன்னொரு ட்ரை பண்ண மெசேஜா பாக்கலாம்னு தெரியல, நான் இப்பதான் ரிப்ளை போட்டேன், அப்பயே போடலாம்னு நினைச்சேன். சரி இருக்கிற அக்கௌண்ட் பார்த்துட்டு நான் விட்டுட்டேன், டவுன்லோட் பண்ணிடுவோம் சைட்டுக்கு போட்டுருப்பா. சங்கர் போட்டியாது எனக்கு அந்த ஃபைல்ஸ் பார்ப்போம் என்ன எழுதிருக்கேன்றத. கால் போகல சார். சார் இது நோட் பண்ணி, இதை டவுன்லோட் பண்ணி அந்த இதில் போட்டு விடு, ஸ்டூடெண்ட் சப்மிஷன்ல இருக்கட்டா, இது அப்புறம் அவர் டைப் பண்ணி முடிஞ்சா அனுப்பி சொல்ல, இல்லைன்னா நான் வேற பண்ணிக்கலாம். இது முழுசோக்த அர்த்தத்தை பத்தி கொஞ்சம் சொல்றேன் அப்படின்ட்டு. முழுசூக்தம் பிரம்மசூத்திரத்தை ஏன் டிஸ்கஸ் ஆகலைன்றத பத்தி சொல்றேன் அப்படின்ட்டு. பிரம்மசூத்திரத்தை வெளிவாக்கி வாங்கி எடுக்கல முழுசூக்தத்தை, ஏன் எடுக்கல பிரம்மசூத்திரத்தைன்றதுக்காக, அது உத்தம சுவாமி சொல்லிருக்கிறது உலகத் பாஷ்யத்தில் இருக்கிறதுன்னு சொல்றேன். டைப்பும் பண்ண சொல்லணும், கையில எழுதிக்கிறது பத்தி ப்ராப்ளம் இல்லை, அதே எடுத்துக்க. துணை வளர் கண்களா எடுத்தா எடுத்திருக்க. சரி கிடைக்கல என்ன நிறுத்திக்கலாம். அந்நேரபி எய்ஹி பிரஸ்தாவா நகரத்தா சர்வேபி ஆவச்சீக்கிரம் குறுவந்து தஸ்மாத் கச்சன லாப அவசியம் பவிஷ்யத்தி, அத்த சத்தையா இது சமய லபியத்தை அவசியம் பிரயத்தம் விதீயதாம் உபகாராய கல்பது அத்திரத்தியேஷு கை கரணியம் அஸ்தி அந்நேகி கிருதம் அஸ்தி. நீ ஏதாவது சொல்ல முடியாதுக்கோ, இல்லை அந்த அந்த இது பண்ணிக்கணும், மொத்தம் இந்த கோர்ஸை பற்றி சமரேஷ் பண்ணணும், அது பண்ணிக்கலாம். சரி நீ ரஸ்தி சுபகிருஷ்ணா நீ வேணாரு ப்ரெசென்ட் மாடுத்தீரா, அடியன் பத பிரக்கிரிய அந்த ஸ்டூடெண்ட் சப்மிஷன் டைரக்டரியில இப்போ வேதாங்களோட ஃபைல் அடியன் பேர்ல வந்திருக்கு, அது மாத்தன அடியன். வேதாங்க இப்போ பிரசன்ட் பண்ணது பத பிரக்கிரியா ஃபைல் போட்டுட்டு விஷ்ணுவர்தன் ஹான் போட்டு பேர் மாற்ற மாற்ற வீடியோ போடல, ஜஸ்ட் பிடிஎஃப் மட்டும் தான் போட்டிருந்தேன், பேர் மட்டும் இதர விஷ்ணுவர்தன் போட்டிருந்தேன். வேதாங்கன்னு போட்டுடாது அவனும் சில சேஞ்சஸ் பண்ணிட்டோம், பண்ணி அனுப்பலாம். அப்ப சேஞ்ச் அந்த சூத்திரம் ஒண்ணு மாத்தணும், அந்த இது இந்த
சேஞ்சஸ் அனுப்பிட்டு அப்புறம் நான் ஒன்னோட போடுறேன் அப்போ. ஆமாம் ஓகே.